வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை அறிவிப்பு. 10 மற்றும் 11 வகுப்பு தேர்வுகளுடன் பிளஸ் டூ செய்முறை தேர்வு மதிப்பெண்களையும் சேர்த்து கணக்கிட முடிவு. மாணவ மாணவிகள் விரும்பினால் பிளஸ் டூ தேர்வை எழுதலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். கொரோனா தொற்று குறைந்தவுடன் தனித் தேர்வுகளுடன் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்படும் என்றும் விளக்கம். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வில் பங்கேற்பதா வேண்டாமா என்பதை தெளிவுபடுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு முழுமையாக தயாராக வேண்டும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 5500க்கும் கீழ் குறைந்தது. கோவையில் தடுப்பூசி போடுவதற்கு அஞ்சி ஓடி ஒழிந்த பழங்குடியின மக்கள். தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட 23 மாவட்டங்களில் நாளை முதல் பேருந்து சேவை தொடக்கம். 9333 பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். அதிமுக ஆட்சியில் மின்வாரியத்தில் முறைகேடு நடைபெறவில்லை என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேட்டி. மின்கருவிகள் விலையேற்றம், ஊழியர்கள் ஊதியம் உயர்வு உள்ளிட்டவற்றால் இழப்பு அதிகரித்ததாகவும் விளக்கம். கொரோனா தடுப்பூசி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதற்கு பிரதமர் மோடி திருப்தி. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுரை. ஜூலை மாத இறுதிக்குள் 51 கோடி டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கும். 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல். யூரோ கோப்பை நாக் அவுட்டில் ஆஸ்திரியாவை போராடி வீழ்த்தியது இத்தாலி. மற்றொரு போட்டியில் வேல்ஸ் அணியை வெளியேற்றி காலிறுதிக்குள் நுழைந்தது டென்மார்க். So little of the goal to aim at, he uses his strength, would not lie down. உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அபிஷேக் வர்மா தங்கம் வென்றார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் நீச்சல் வீரர் சஜன் பிரகாஷ்.